யானைகள் ஏன் விவசாய நிலங்களை தாக்குகின்றது என்பதற்கான உயிரியல் காரணம் ஒன்றும் உள்ளது. அந்த உயிரியல் காரணமானது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, ஆண் யானைகள் அதனுடைய தாய் கூட்டத்தில் இருந்து விரட்டப்படும், அதாவது உறவினர்களுக்கிடையே இனப்பெருக்கத்தை தடை செய்வதற்காக ஆண் யானைகள் தாயின் கூட்டத்தில் இருந்து விரட்டப்படும். அப்படி விரட்டப்பட்ட யானைகள் ஒரு கூட்டமாக, ஆண் யானை கூட்டமாக இருக்கும். பெண் யானைகள் ஆண் யானைகளை இனப்பெருக்கத்துக்காக தெரிவு செய்யும் பொழுது அந்த பெண் யானைகள் ஆண் யானைகளின் உடல் பருமனை பார்த்துத்தான் தெரிவு செய்யும். ஆகவே அந்த அந்த உடற்பருமன் இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த உடற்பருமனுக்கு கிட்டத்தட்ட 30 வயது வரை ஆண் யானைகள் காத்திருக்க வேண்டி வரும். ஆனால் அதற்கு ஒரு குறுக்கு வழி, தரமான நல்ல ருசியான நல்ல சத்துள்ள உணவுகளை உண்பதால் அந்த உடற்பருமன் 20-25 வயதிலே அடைந்து விடலாம். ஆகவே அந்த இனப்பெருக்கத்த காலத்துக்கான பெண் யானைகள் ஆண் யானைகளை தெரிவு செய்வதற்கான இனப்பெருக்க அந்த காலம் வந்து குறைக்கப்படும். ஸோ இது வந்து ஒரு ஒரு சாதாரண விஷயம். ஒரு ஆண் யானை ஏன் ஒரு அதிக ரிஸ்க், அதாவது அதிக அளவு ரிஸ்க் எடுத்து மக்களிட சாப்பாடுகளை, உணவு விவசாய நிலங்களை உணவுண்டு அவ்வளவு இலகுவா கெதியாக வளர்ச்சி அடைவதற்கான காரணமாக காணப்படுகிறது. ஆகவே இந்த மாதிரி நேரங்களில் ஆண் யானைகள் கூட்டமாக தெரியும் போது அவை ஒன்றை ஒன்று மோதி தங்களுடைய பலத்தை பரீட்சித்துக் கொள்ளும். ஆகவே அந்த பல பரீட்சையில் வெல்வதற்காக அதில் அவை அதிக அளவான உணவுகளை உட்கொண்டு, அதே நேரத்தில் அதிக சத்துள்ள உணவுகள் வந்து பக்கத்தில் இருக்குது, ஃப்ரீயா இலகுவாக இலவசமாக கிடைக்கக்கூடிய உணவுகள் இருக்கின்றது, அந்த உணவுகளை உண்டு அந்த உடல் பெருமனை இலகுவாக பெற்றுக்கொள்ளும். ஆகவே அந்த யானைகளுக்கு பெண்ணுடன் சேர்ந்து தன்னுடைய சந்ததியை கடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி நேரத்தில் ஹை ரிஸ்க் ஹை கெயின், அதாவது அதிக ரிஸ்க் எடுத்து அதிக அளவு பலனை பெறும் அந்த அந்த ஒரு ஒரு நிலைக்கு யானைகள் தள்ளப்படுகின்றன. ஆகவேதான் எமது நாட்டில் கொல்லப்படுகின்ற யானைகள், அதாவது மனித யானை முரண்பாட்டால் கொல்லப்படுகின்ற யானைகளின் அதிக வீதாசாரம், 60% வீதாசாரமான யானைகள் இளம் வயதைச் சேர்ந்தவர்களாகவே இருக்கின்றன. ஸோ அதுக்கான காரணம்தான் இந்த இது, அதாவது இவைதான் அதிக அளவு மக்களை அதிக அளவு தாவரங்களையும் மக்களின் தோட்டங்களையும் சேதப்படுத்தும் யானைகளாக கருதப்படுகின்றன. ஸோ இந்த யானைகளை நாங்கள் தடுப்பதற்கு நிப்பாற்றுவதற்கு போடப்பட்டிருக்கின்ற மின்சார வேலிகளை அந்த யானைகளுக்கு இலகுவாக உடைக்கக்கூடிய ஒரு தந்திரம் அவை கற்றுக்கொண்டுள்ளன. ஏனென்றால் அவைகளின் மூல வறட்சியும் அவர்களின் செய்து பார்த்து சரியானதை கற்றுக்கொள்ளும் தன்மையும் இருப்பதனால், இலங்கையில் போடப்படும் வனவிலங்கு இலாக்காவினால் போடப்படும் குறுக்காக கம்பியில் கொண்ட வேலிகளை இந்த யானைகள் இலகுவாக உடைக்கின்றன. நீங்கள் வேணுமென்றால் இணையதளத்தில் யூடியூப் தளத்தில் சென்று பார்க்கலாம், யானைகள் எவ்வாறு வேலிகளை வெகு இலகுவாக உடைக்கின்றன. ஒரு யானை இருந்தாலும் அந்த யானை அந்த வேலியை உடைப்பதனால் மற்ற கூட்டம் முழுக்க அந்த பகுதியாக சென்றுவிடும். ஆகவே இதற்கு நிவர்த்தி செய்வதற்காகவே என்னால் வடிவமைக்கப்பட்டது அந்த தொங்கு வேலி. தொங்கு வேலியில் குறுக்காக போகும் மின்சார கம்பி 14 அடி உயரத்துக்கு மேலாக இருக்கும், அதாவது யானையின் தலையை விட உயரம் கூடியதாக இருக்கும். அங்கு இருந்து தொங்கும் கம்பிகளில் மின்சாரம் பாய்ச்சப்பட்டிருக்கும். ஆகவே யானை அந்த வேலிக்குள்ளாக செல்லும் பொழுது முகத்தில் பல இடங்களில் மின்சாரம் தாக்கும். அதே நேரத்தில் அந்த தொங்கு வேலி அந்த மேலே காணப்படும் குறுக்கு கம்பி 14 அடி உயரத்தில் இன்னொரு பைப் மூலமாக, இன்னொரு குழாய் மூலமாக தொங்கவிடப்பட்டிருக்கும். அந்த குழாயை இந்த யானை அடைய முடியாத மாதிரிக்கு அந்த தொங்கு கம்பிகள் இருக்கும், அதாவது யானையின் தும்பிக்கையை விட நீளமாக தூரத்தில் அந்த குழாய் காணப்படும். ஆகவே யானைகளுக்கு இலகுவாக அந்த குழாயை தட்டலவோ அல்லது உடைக்கவோ முடியாது.
இந்த தொங்குவேலி இந்திய அரசாங்கத்தின் கர்நாடக அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் நான் அங்கு சென்று இந்தியாவிலும் இந்த தொங்குவேலியை அமைத்து கொடுத்திருக்கின்றேன். அதாவது ஒரு டெமன்ஸ்ட்ரேஷன், அதாவது அதை செய்து காட்டியிருக்கின்றேன்.